ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். அரசு பள்ளிகளில் வாசிப்பு இயக்கம், இதை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துமாக செயல்படுத்துறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஆர்வமுள்ளவர்கள் அப்ளை பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாட புத்தகங்களை தாண்டி குழந்தைகள் வந்து புத்தகங்களை வாசிக்கணும், குழந்தைகள் மட்டும் இல்லாமல் பெரியவர்களும் கூட வந்து புத்தகங்களை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பழக்கத்தை வந்து இப்போது நம்ம அதிகமாக காண முடியறதில்ல, ஏன்னா டிவி மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததால். ஸோ அதை வந்து நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து மறுபடியும் அந்த பழக்கத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டம். பெரும்பாலான பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா நூலகம்லாம் வந்து செயல்படாமல் தான் இருக்குது. சும்மா லைப்ரரின்னு சொல்லிட்டு புக்கு அடுக்கி வச்சுருக்காங்க, தவிர அங்கே வந்து பிள்ளைங்க யாரும் போயிட்டு படிக்கிற மாதிரி தெரியல. அந்த நூலகத்துக்கான அந்த ரூமையே வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது டீச்சர்ஸ் தான் வந்து பயன்படுத்திகிட்ருக்காங்க. ஸோ மாணவர்கள் வந்து ஒரு நாளிதழை படிக்கிறதுக்கு கூட வந்து நூலகம் போக மாட்டாங்க. அந்த பழக்கம் கூட குழந்தைங்க மத்தியில் இப்போ பெரும்பாலும் காணப்படுறதில்ல. ஸோ அதனால தான் ஒரு சில ஸ்கூல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரேயர் வைக்கிறப்பே அதிலேயே வந்து இன்றைக்கான நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வைப்பாங்க பிள்ளைங்களை. ஸோ அதுக்கு மாதிரி நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸு, வீடியோ, அனிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் வந்து நம்ம இப்போலாம் படிக்கிறமே தவிர, புக்கு எடுத்து படிக்கிற பழக்கம் அப்படிங்கிறது நம்மள நிறைய பேர்கிட்ட இல்லைனே சொல்லலாம். ஏன்னா சுத்தமாக வந்து அது குறைஞ்சி போயிடுச்சு. நம்ம பார்த்தா போதும், கேட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். ஸோ இதனால் பள்ளி குழந்தைங்களுக்கு பள்ளியில் சொல்லித்தரக்கூடிய பாடத்தை தவிர வகுப்பறைக்கு வெளியே கொட்டி கிடக்கிற நல்ல விஷயங்கள் எதுவுமே வந்து அவங்க கற்றுக்கிறது இல்லை. ஸோ அவங்களே வாசித்தும் உணர்ந்தும் அறியறதுக்கு ஒரு வாய்ப்பே வந்து அவங்களுக்கு இல்லாமலே போயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கு அவங்களுடைய வாசிப்பு திறனை மேம்படுத்தணும். அப்போ மேம்படுத்தினா தான் அவங்களுக்கு நல்ல பண்புகள் வளர்கிறதுக்கு கல்வி வந்து ஒரு உறுதுணையாக இருக்கும். அப்போ பள்ளிக்கல்வித்துறை என்ன பண்ணுறாங்கன்னா வாசிப்பு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த செயல்பாட்டை வந்து பார்த்திங்கன்னா அதாவது போன மந்த்தே வந்து தொடங்கிட்டாங்க. அதாவது போன மந்த்தில் ஜூலையிலே வந்து இதை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 மாவட்டங்களில் 11 ஒன்றியங்களில் செயல்பட்டு வந்துச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். முதற்கட்டமாக ஒவ்வொரு மாவட்டத்துலையும் ஒரு ஒரு ஒன்றியத்தை வந்து தேர்ந்தெடுத்து அங்கே வந்து வாசிப்பு இயக்கம் நடத்தப்பட்டு வந்துச்சு. எப்போயுமே ஒரு திட்டம் போட்டாங்கன்னா அது பைலட் பேசிஸில் தானே போடுவாங்க, அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து திரும்பவும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் 11 மாவட்டத்தில் 11 ஒன்றியத்தில் மட்டும் வந்து இதை கொண்டு வந்திருந்தாங்க. ஜூலை மாதம் திருச்சியில் வந்து துறையூர், தஞ்சாவூரில் திருவிடைமருதூர், சென்னையில் தண்டையார்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர் ஒன்றியம், கடலூர் மாவட்டத்தில் அண்ணா கிராமம், விழுப்புரம் மாவட்டத்தில் வானூர், மதுரை மாவட்டத்தில் மதுரை மேற்கு, திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆத்தூர், தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர், கோவை மாவட்டத்தில் பெரியநாயக்கன் பாளையம், ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம். ஸோ இந்த 11 மாவட்டத்தில் 11 ஒன்றியங்களில் தான் செயல்படுத்தப்பட்டு வந்துட்டுருக்கு. இப்போ வந்து மாணவர்கள் படிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்காணிக்கிறதுக்கு கள பணியாளர்களும் வந்து போடப்பட்டிருந்தாங்க. மாணவர்களுடைய வாசிப்பு திறனை கண்காணிக்கிறதுக்காக ஒரு 163 பேர் வந்து கள பணியாளர்களாக நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்க பள்ளிகளுக்கு போயிட்டு கண்காணிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இது வரைக்கும் அரசு தொடக்க, நடுநிலை, உயர்நிலை, மேல்நிலை பள்ளிகளில் படித்து வரக்கூடிய 1 வகுப்பிலிருந்து 12 வகுப்பு வரையான மாணவ மாணவிகளுக்கு வாசிக்கிறதுக்காக புத்தகம் வழங்கப்பட்டிருக்கு. படிப்படியாக வந்து வாசிப்பு மேம்படுறதுக்காகவும் வாசிப்பினுடைய வேகத்துக்கும் வகுப்புகளுக்கு தக்கபடியும் வழங்கப்பட்டுள்ள புத்தகங்கள் வந்து நுழை, நட, ஓடு, பற. ஏற்கனவே வந்து இதை பற்றி நம்ம பலமுறை பார்த்துட்டோம். ஸோ இந்த நிலைகளில் பிரிக்கப்பட்டு பல்வேறு தலைப்புகள் கீழே வழங்கப்பட்டிருக்கு. சின்ன சின்ன புத்தகங்களாக நம்ம கண்ணை கவரக்கூடிய வகையில் வந்து இருக்கும். பயங்கர அட்ராக்டிவாக இருக்கும். ரொம்ப அழகான படங்களோட, எளிய நடையில், ஆழமான கருத்துக்களோட, ரொம்ப குறைஞ்ச பக்கத்தோட புத்தகங்கள் எல்லாம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த புக்குடைய லாஸ்ட் பேஜில் வந்து என்ன எழுதியிருக்குன்னா, புத்தகம் என்பது சுமை அல்ல, சுமையை இறக்கி பறக்க வைக்க உங்களுக்கு கிடைத்த ரக்கை அது. சிறந்த புத்தகங்களை வாசிப்பது அப்படிங்கிறது சிறந்த மனிதர்களோடு பேசுவதை போன்றது. எப்போதும் வசந்த காலம்தான் புத்தகங்களோடு வாழ்பவனுக்கு. இந்த மாதிரியான பொன்மொழிகள் எல்லாம் வந்து அச்சிடப்பட்டிருக்கு. வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 109 புத்தகங்கள் கொண்ட ஒரு தொகுப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 புக்கு. அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் 12, செகண்ட் ஸ்டாண்டர்ட் 12, தேர்ட் ஃபோர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 23 புக்கு, ஃபிஃப்த்துக்கு வந்து 39 புத்தகம், சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வகுப்பும் 53 புத்தகங்கள், மேல்நிலை வகுப்புகளுக்கு 30 புத்தகங்கள், 53 தலைப்புகளில் கதை புத்தகங்களும் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நூலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கருத்துக்களை மாணவர்களுக்கு சொல்வதாக அமைஞ்சிருக்கு. அந்த படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் அந்த வார்த்தைகள் எல்லாம் எளிய நடையில் இருக்கும், பெரிய எழுத்துக்கள் இருக்கும், ரொம்ப குறைவான பக்க அளவு, மாணவர்களை வந்து தொடர்ந்து வாசிக்க வைக்கிற அளவுக்கு வந்து இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் ஒன்றியத்தில் 100 பள்ளிகளில் வாசிப்பு இயக்கம் தொடங்கப்பட்டு செயல்பட்டுட்டு வந்துட்டு இருந்துச்சு. இந்த பள்ளிகளில் மாவட்ட ஆட்சியரான அவர் வந்து போயிட்டு ஆய்வு செஞ்சுருக்காரு. அங்கே மாணவர்கள்கிட்ட வாசிப்பு மேம்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவர் வாசிப்பு இயக்கத்தை மாவட்டம் ஃபுல்லாக வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியை எடுத்திருக்காரு. அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து ஒரு புது வாசல் திறப்புன்னு சொல்லலாம். இதை பற்றி வந்து கல்வி செயற்பாட்டாளர் சுடர் நடராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புத்தகங்களை வாசிக்கிறது மாணவர்களை
இன்னும் வந்து ஒரு ஸ்டெப் மேலே கொண்டு போகும் கல்வியில் அவங்கள வாசிக்கிறத தூண்ட வைக்கணும் அப்படிங்கிற வகையில் தான் பெரிய புத்தகமாக உயர்ந்த பொருள் கொண்டதாக இருந்தால் குழந்தைங்க வந்து படிக்க மாட்டாங்க. அதனால தான் ஒரே புத்தகத்தில் ஒரு கதை இருக்கணும். இதுபடி 1 முதல் +2 வரையிலான மாணவர்களுக்கு நுழை, நட, ஓடு, பற அப்படின்னு சொல்லிட்டு 4 நிலைகளில் புத்தகங்கள் உருவாக்கி பிரிச்சிருக்காங்க. இதுபடி பார்க்குறப்ப 1வதுலேருந்து 3ஆம் வகுப்பு வரைக்கும் நுழை, 4வது 5வதுக்கு நட, 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஓடு, 9வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் பற அப்படிங்கிற அடிப்படையில் புத்தகங்கள் உருவாக்கப்பட்டு அதை வந்து பிள்ளைங்க வாசிச்சுட்ருக்காங்க. நுழைநிலையில் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி படம் தான் இருக்கும், கால் பகுதி தான் எழுத்துருக்கும். நடநிலையில் அதாவது 1/2 ஆஃப் தி பேஜ் வந்து பார்த்திங்கன்னா படம் இருக்கும், 1/2 வந்து எழுத்துருக்கும். ஓடு நிலையில் முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா எழுத்து, கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா படங்கள் இருக்கும். அடுத்தது பறநிலையில் முழுவதுமே வந்து எழுத்தாக தான் இருக்கும், அதில் எந்த படங்களும் வந்து இருக்காது. அதே போல் சொற்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சொற்கள், குறைஞ்ச வாக்கியங்கள் தான் இருக்கும். ஈர்க்கக்கூடிய சொல், மகிழ்ச்சியை உருவாக்கக்கூடிய கதையோட புத்தகம் எல்லாம் அமைஞ்சிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 53 புத்தகங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கதைகளை குழந்தைகளுக்கான எழுத்தாளர்கள் தான் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அவங்க பேர்லாம் கூட வந்து சொல்லியிருக்காங்க, மாடசாமி ஐயா, உதயசங்கர், வாசுகி, சரிதா ஜோ, வனிதாமணி இவங்க தான் வந்து எழுதி வடிவமைச்சிருக்காங்க. 90 லட்சம் புத்தகங்கள் வந்து பள்ளிக்கு போயிருக்கு. 5 பள்ளிக்கு ஒரு கருத்தாளர் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. பள்ளி ஆசிரியர்களுக்கு அவங்களுடைய பாடம் தொடர்பாக பணிச்சுமை இருக்கும் அப்படிங்கிறதால இல்லம் தேடி கல்வி பணியாளர்களை முனைப்பாக உள்ளவர்கள் தினமும் 2 பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. நூலக வகுப்பில் இந்த நூல்களை வாசிக்க செஞ்சு குழந்தைகளுக்கு வாசிக்கக்கூடிய ஆர்வத்தை தூண்டும் செயல்களில் ஈடுபட்டு வராங்க. இது மூலமாக பாடப்புத்தகங்களுக்கு அப்பால் சிறந்த நூல்களை மாணவர்கள் வாசிக்கிற பழக்கம் அதிகரித்து வருது அப்படிங்கிறத உணர முடியுது. வாசிப்பு இயக்கம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு புது வாசலை திறந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. வாசிப்பு பழக்கம் மாணவர்களை படைப்பாளி ஆக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இங்கே வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து அவங்களுடைய பணிச்சுமையில் மேலும் பணிச்சுமை கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஐடிகே வாலண்டியர்ஸை வந்து அதுலேயும் வந்து ஐடிகே வாலண்டியர்ஸ் யார் வந்து முனைப்பாக இருக்காங்க, யார் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து தினமும் 2 பள்ளி அந்த மாதிரி போயிட்டு நூலக வகுப்பில் இந்த நூல்களை வாசிக்க செஞ்சு குழந்தைங்களுக்கு வாசிக்கக்கூடிய ஆர்வத்தை தூண்டக்கூடிய செயல்களில் ஈடுபட்டு வந்துட்ருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து ஈடுபடணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஸ்கூலுடைய ஹெச்எம் கிட்டே போயிட்டு நீங்கள் கேட்டு அதில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தினமும் வந்து பார்த்திங்கன்னா 2 பள்ளி தான், நூலக வகுப்பில் மட்டும் போயிட்டு நீங்கள் அவங்களுக்கு வாசிக்கக்கூடிய அந்த ஆர்வத்தை தூண்ட சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், நன்றி.